ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இப்போ டாப் 10 ஆக்டர்ஸோட 175th மூவி பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். அந்த மூவி ஹிட்டா ஃப்ளாப்பா அப்படின்றதும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம டாப் ஆக்டர்ஸோட 50th மூவி, 75th மூவி, 100th மூவி, 125th மூவி, 150th மூவின்னு நம்ம போட்டிருக்கோம். அதோட கண்டினியூஸ் தான் இது 175th மூவி. 175th மூவியை பொறுத்தவரை ஒரு டாப் 10 ஆக்டர்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் 50 மூவி ஹீரோவாக இந்த ஜென்ரேஷனில் நடித்தாலே அதுவே பெரிய விஷயம். ஆனால் வந்து ஒரு 80s, 60s, 70s வந்து ஒரு ஹீரோ வந்து ஒரு 200-300 மூவிலாம் வந்து அசால்ட்டாகவே நடிச்சிருக்காங்க. ஏன் 200 மூவி ஹீரோவாகவே நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் வந்து நம்ம ஒரு டாப் 10 ஆக்டர்ஸோட 175th மூவி வந்து நம்ம எடுத்திருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் வந்து வியூஸ் வந்து நிறைய பார்க்குறீங்க. ஸோ ஒரு 2 weeks இருந்து ஆனால் வந்து சப்ஸ்கிரைபர்னு பார்த்தா ரொம்பவே கம்மி தான். ஸோ ப்ளீஸ் ப்ளீஸ் எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலில் பாருங்கள். ஸோ அது எனக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஹீரோவை பற்றி பார்க்கலாம்னா சிவாஜி கணேசன். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம எப்போவுமே வந்து ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணல வந்து எம்ஜிஆர் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா எம்ஜிஆர் வந்து மேக்ஸிமம் வந்து 140 படம் தான் எடுத்திருக்காரு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து நம்ம சிவாஜி கணேசன் எடுத்திருக்கோம். சிவாஜி கணேசன் பொறுத்தவரை அவரோட 175th படம் வந்து அவன்தான் மனிதன். இந்த படம் வந்து திருலோக் சந்தன்றவங்க வந்து இயக்கியிருந்தாங்க. இந்த படத்தில் நம்ம சிவாஜி அவர்களோடு இணைந்து யார் யாரில் நடிச்சிருந்தாங்கன்னா ஜெயலலிதா, மஞ்சுளா, முத்துராமன் மற்றும் பலர் வந்து நம்ம சிவாஜி கணேசன் அவர்களோடு இணைந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருந்தாங்க. இதுதான் நம்ம சிவாஜி கணேசன் அவர்களோட 175th திரைப்படம் அவன்தான் மனிதன். இந்த படம் பொறுத்தவரை இது வந்து ஒரு கமர்ஷியலாக வந்து ஒரு ஹிட்டான மூவி நம்ம சிவாஜி கணேசன் அவர்களுக்கு. நம்ம சிவாஜி கணேசன் அவர்களுக்கு அடுத்தபடியாக வந்து நம்ம எந்த ஹீரோவை பற்றி பார்க்க போகிறோம்னா அதுதான் நம்ம ஜெமினி கணேசன் அவர்கள். ஜெமினி கணேசன் அவர்களோட 175th திரைப்படம் எந்த வருடம் ரிலீஸ் ஆச்சுன்னா 1979 ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தோட பேர் வந்து ஞான குழந்தை. இந்த படத்தை வந்து யார் இயக்குனாங்கன்னா காமேஸ்வர ராவோன்றவங்க வந்து இயக்கியிருந்தாங்க. இந்த படத்தில் நம்ம ஜெமினி கணேசன் அவர்களோட இணைந்து பேபி சுதா, மாஸ்டர் ஸ்ரீதர் அப்படின்றவங்க நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தை பொறுத்தவரை நம்ம ஜெமினி கணேசன் அவர்களோட 175th திரைப்படம். நம்ம ஜெமினி கணேசன் அவர்களோட ஃபிலிமோகிராஃபியில் இருக்கிற கவுண்ட் டவுன் முறையில் நம்ம பார்த்தா இதுதான் 175th திரைப்படம். இந்த படம் வந்து நம்ம ஜெமினி கணேசன் அவர்களுக்கு ஒரு ஆவரேஜாக போன படம் தான். இந்த ஞான குழந்தை திரைப்படம் வந்து ஒரு ஹிந்து மைத்தாலஜிக்கல் சப்ஜெக்ட். இதுதான் நம்ம ஜெமினி கணேசன் அவர்களோட 150th திரைப்படம். இந்த படத்தை பொறுத்தவரை இது வந்து ஆவரேஜாக போன படம். நம்ம ஜெமினி கணேசனுக்கு அடுத்தபடியாக வந்து நம்ம பார்க்க போகிற ஹீரோ யாருன்னா அதுதான் நம்ம ஜெய்சங்கர் அவர்கள். நம்ம ஜெய்சங்கர் அவர்களோட 175th திரைப்படம் எந்த வருடம் வெளியாச்சுன்னா 1980 அமிர்தம்ன்றவங்க இயக்கத்தில் காலம் பதில் சொல்லும். இந்த படம் தான் நம்ம ஜெய்சங்கர் அவர்களோட 175th திரைப்படம். இந்த படத்தில் நம்ம ஜெய்சங்கர் அவர்களோடு இணைந்து யார் யாரெல்லாம் நடிச்சிருந்தாங்கன்னா அசோகன், மஞ்சுளா விஜயகுமார், சுகுமாரின்னு மற்றும் பலர் வந்து நம்ம ஜெய்சங்கர் அவர்களோடு இணைந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை பொறுத்தவரை இது வந்து ஒரு ஃப்ளாப்பான மூவி நம்ம ஜெய்சங்கர் அவர்களுக்கு. இந்த படம் தான் நம்ம ஜெய்சங்கர் அவர்களோட 175th திரைப்படம். 1980 ரிலீஸ் ஆச்சு. அடுத்தபடியாக நம்ம ஜெய்சங்கருக்கு அடுத்தபடியாக வந்து பார்க்க போகிற ஹீரோ யாருன்னா அதுதான் நம்ம நாகேஷ் அவர்கள். நாகேஷ் அவர்களோட 175th திரைப்படம் எந்த வருடம் ரிலீஸ் ஆச்சுன்னா 1990 டைரக்டர் எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் அதிசய பிறவி. இந்த படத்தில் வந்து ஹீரோவை வந்து ரஜினி நடிச்சிருப்பாங்க, ஹீரோயினாக கனகா நடிச்சிருப்பாங்க, மற்றும் பலர் வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் சின்னி ஜெயந்த், வினு சக்கரவர்த்தின்னு மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் வந்து நம்ம நாகேஷ் அவர்களோட 175th திரைப்படம். விக்கிபீடியா படி நம்ம கவுண்ட் டவுன் பண்ணால் இதுதான் 175th திரைப்படம். இந்த படத்தில் வந்து நம்ம இசையமைப்பாளர் வந்து இளையராஜா தான் மியூசிக் பண்ணிருப்பாங்க. இந்த படத்தை பொறுத்தவரை இது வந்து ஒரு ஆவரேஜாக போன படம் அதிசய பிறவி. அதிசய பிறவி தான் நம்ம நாகேஷ் அவர்களோட 175th திரைப்படம். நம்ம நாகேஷுக்கு அடுத்தபடியாக வந்து நம்ம பார்க்க போகிற ஹீரோ யாருன்னா அதுதான் நம்ம கமலஹாசன் அவர்கள். நம்ம கமல் அவர்களோட 175th திரைப்படம் 1994 சேது மாதவன் இயக்கத்தில் நம்மவர். நம்மவர் படம் தான் நம்ம கமல் அவர்களோட 175th திரைப்படம். நம்ம கமல் அவர்களோட இணைந்து இந்த படத்தில் யார் யாரும் நடிச்சிருந்தாங்கன்னா கௌதமி, ஸ்ரீவித்யா, கரண், செந்தில் மற்றும் பலர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. நம்ம நம்மவர் படத்தை பொறுத்தவரை இது வந்து ஒரு கமர்ஷியலாக வந்து நம்ம கமல் அவர்களுக்கு ஒரு ஹிட்டான மூவி தான். இந்த நம்மவர் படம் தான் நம்ம கமல் அவர்களோட 175th திரைப்படம். நம்ம விக்கிபீடியா படி நம்ம வந்து கவுண்ட் பண்ணால் 175th திரைப்படம் வந்து இந்த படம் தான் வருது. ஸோ அடுத்தபடியாக வந்து நம்ம கமலுக்கு அடுத்தபடியாக நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா அதுதான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்.
ரஜினிகாந்த் அவர்களோட 175வது திரைப்படம் என்னன்னா அதுதான் நம்ம சிறுத்தை சிவா இயக்கத்தில் அண்ணாத்த படம் பொறுத்தவரை 2021 லாஸ்ட் இயர் தான் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஏன்னா இது அண்ணாத்த தான் 175வது திரைப்படமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக அதுதான். ஏன்னா வந்து அண்ணாத்த படத்தை பொறுத்தவரை ப்ரமோஷன் வந்து 175வது திரைப்படம் அப்படின்லாம் வந்து ப்ரமோஷன் பண்ணவே இல்லை. இருந்தாலும் நம்ம விக்கிபீடியா படி நம்ம கவுண்ட் பண்ணால் 175வது திரைப்படம் வந்து அண்ணாத்த தான் வருது. ஸோ யாருக்காவது டவுட்டாக இருந்தால் நம்ம ரஜினி அவர்களோட 100வது படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஸ்ரீ ராகவேந்திரர், அதுலேருந்து நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்க எந்த படம் 175ல் வருதுன்னு. என்னை பொறுத்தவரை இந்த படம் தான் 175ல் வந்துச்சு. ஸோ அதனால் நம்ம அண்ணாத்த படத்தை தான் நான் எடுத்திருக்கேன். இது வரைக்கும் நம்ம ரஜினி அவர்கள் 175 படம் வரைக்கும் நடிச்சிருக்காரு. ஸோ அண்ணாத்த படம் தான் 175வது திரைப்படம். இந்த படத்தை பொறுத்தவரை நம்ம ரஜினி அவர்களோடு இணைந்து நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ், பிரகாஷ் ராஜ், ஜெகபதி பாபுன்னு ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாளமே வந்து நடிச்சிருக்கோம். இருந்தாலும் இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியலாக தான் ஒரு ஹிட்டான மூவி. ரொம்பவே பெரும் எதிர்பார்ப்போடு வந்து இது வந்து ஒரு கமர்ஷியலாக ஒரு ஹிட்டான மூவி. நம்ம அண்ணாத்த படத்தோட ரிவ்யூஸ் அப்படின்னு பார்த்தா வந்து பல இடத்துல வந்து எல்லாமே நெகட்டிவ் ரிவ்யூஸ் இல்லை மிக்சடு ரிவ்யூஸ் தான் கிடச்சிது. ஸோ படம் வந்து அந்தளவுக்கு தான் இருந்துச்சு. இருந்தாலும் இது வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் படம், அதனால் வந்து இது கமர்ஷியலாக வந்து ஒரு ஹிட்டான மூவி தான். இது வந்து சில பேர் ஃப்ளாப்னு சொல்லலாம், கண்டிப்பாக இது ஃப்ளாப்பெல்லாம் கிடையாது. இது வந்து கமர்ஷியலாக வந்து ஒரு ஹிட்டான மூவி அண்ணாத்த. இதுதாங்க நம்ம ரஜினிகாந்த் அவர்களோட 175வது திரைப்படம். அடுத்தபடியாக நம்ம ரஜினி அவர்களுக்கு அடுத்தபடியாக எந்த ஹீரோவை பற்றி பார்க்க போகிறோம்னா அதுதான் நம்ம ஆக்டர் சிவகுமார் அவர்கள். நம்ம சூர்யா கார்த்தி அவர்களோட அப்பாவான சிவகுமார் அவர்களோட 175வது திரைப்படம் எந்த வருடம் ரிலீஸ் ஆச்சுன்னா 1995 ரிலீஸ் ஆச்சு. April 14 வருடப்பிறப்பு, தமிழ் வருடப்பிறப்பு அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. இந்த அந்த படம் என்னன்னா அதுதான் பசும்பொன். பசும்பொன் படத்தில் வந்து சிவாஜி கணேசன், பிரபு, ராதிகா, சரத்குமார், சரண்யா பொன்வண்ணன் மற்றும் படம் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் வந்து நம்ம சிவகுமார் அவர்களும் ஒரு ஆக்ட் பண்ணியிருப்பார் இம்பார்ட்டன்ட் ரோலில். ஆனால் இந்த படம் தான் வந்து நம்ம சிவகுமார் அவர்களோட 175வது திரைப்படம். இந்த படத்தை இயக்குனது யாருன்னா இயக்குனர் சிகரம் பாரதிராஜா அவர்கள் தான் இயக்கியிருந்தாங்க இந்த படத்தை. இந்த படத்தை பொறுத்தவரை இது வந்து ஒரு சூப்பர் ஹிட் மூவி. இதுதான் நம்ம சிவகுமார் அவர்களோட 175வது திரைப்படம் விக்கிபீடியா படி நம்ம வந்து கவுண்ட் பண்ணால். அடுத்தபடியாக நம்ம சிவகுமாருக்கு அடுத்தபடியாக எந்த ஹீரோவை பற்றி பார்க்க போகிறோம்னா அதுதான் ஆக்டர் இளைய திலகம் பிரபு அவர்கள். பிரபு அவர்களோட 175வது திரைப்படம் எந்த வருடம் ரிலீஸ் ஆச்சுன்னா 2012 ஆர் மாதேஷ் இயக்கத்தில் மிரட்டல். மிரட்டல் படம் பொறுத்தவரை இந்த படத்தில் ஹீரோ வந்து வினய். வினய் நடிச்சிருப்பாங்க, ஷர்மிளா, பாண்டியராஜன், சந்தானம் மற்றும் பலர் வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படம் தான் நம்ம பிரபு அவர்களோட 175வது திரைப்படம். நம்ம பிரபு அவர்கள் இந்த படத்தில் வந்து ஒரு சிறப்பு தோற்றம், ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் நடிச்சிருப்பார். மிரட்டல் படத்தை பொறுத்தவரை இது வந்து ஒரு கமர்ஷியலாக வந்து ஒரு ஹிட்டான மூவி. இந்த படம் தான் நம்ம பிரபு அவர்களோட 175வது திரைப்படம் ஆஸ் பர் விக்கிபீடியா. விக்கிபீடியா படி வந்து நம்ம கவுண்ட் பண்ணால் இதுதான் 175வது திரைப்படமாக வருது. நம்ம பிரபுவுக்கு அடுத்தபடியாக வந்து நம்ம பார்க்க போகிற ஹீரோ யாருன்னா சத்யராஜ் அவர்கள். சத்யராஜ் அவர்களோட 175வது திரைப்படம் எந்த ஆண்டு வந்துச்சுன்னா 2010 ஜூலை மாதம் வெளியாச்சு. லக்ஷ்மணன்றவங்க இயக்கத்தில் பொள்ளாச்சி மாப்பிள்ளைன்னு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை பொறுத்தவரை 2008-2009 வந்து ரிலீஸ் ஆக வேண்டிய படம். இது வந்து கொஞ்சம் டிலே ஆகி 2010 ஜூலை மாதம் தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் வந்து நம்ம சத்யராஜ் அவர்களோட இணைந்து கவுந்தமணியும் ஆக்ட் பண்ணியிருப்பார். இந்த படத்தை பொறுத்தவரை இது வந்து ஒரு ஃப்ளாப் மூவி நம்ம சத்யராஜ் அவர்களுக்கு. இந்த பொள்ளாச்சி மாப்பிள்ளை தான் விக்கிபீடியா படி வந்து நம்ம சத்யராஜ் அவர்களோட 175வது திரைப்படம். அடுத்ததாக லாஸ்ட்டாக வந்து நம்ம எந்த ஹீரோ 175வது திரைப்படம் பற்றி பார்க்க போகிறோன்னா அதுதான் ஆக்டர் பிரகாஷ்ராஜ் அவர்கள். பிரகாஷ்ராஜ் அவர்களோட 175வது திரைப்படம் எந்த ஆண்டு வெளியாச்சுன்னா 2005 தீபாவளி அன்னைக்கு நம்ம பேரரசு இயக்கத்தில் சிவகாசி. சிவகாசி படம் பொறுத்தவரை விஜய், அசின் மற்றும் பலர் வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படம் தான் நம்ம பிரகாஷ்ராஜ் அவர்களோட 175வது திரைப்படம். நம்ம விக்கிபீடியா படி நம்ம கவுண்ட் பண்ணால் இதுதான் 175வது திரைப்படமாக வந்து நம்ம பிரகாஷ்ராஜ் அவர்களுக்கு வருது. சிவகாசி படம் பொறுத்தவரை இந்த படம் வந்து ஒரு 150 நாளுக்கு மேலே தியேட்டர்ஸில் நல்லாவே ஓடி, இந்த படம் வந்து ஒரு சூப்பர் ஹிட் சொல்லுவேன், ஒரு பிளாக் பஸ்டர்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு நல்லாவே ஓடிச்சு தீபாவளி 2005. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப் 10 ஆக்டர்ஸ் தான் 175வது திரைப்படம் வந்து ஆக்ட் பண்ணவங்க. அடுத்தபடியாக வந்து நம்ம 200, 225, 250 மேக்ஸிமம் எந்த ஆக்டர் நடிச்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.